சூப்பரா இருக்குங்க. நைட் ஷிப்ல வேலை செய்யற எங்களை மாதிரி கம்பெனி காரர்களுக்கு கிடைச்ச வர பிரசாதங்க. இது வர பிரசாதம் கோயிலா தராங்க, பிரசாதம் பிரசாதம் மாதிரி தாங்க இருக்குது. இப்ப எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன பண்றது, இங்க வந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும், வயிறு நிம்மதியா சாப்பிடலாம். பிரியாணிலாம் சூப்பரா ரெகுலர் தான் இங்க நான் வந்து சாப்பிடுறேன். ஏன்னா மத்த இடத்துல நைட்ல சாப்பிட்டீங்கன்னா ஒரு 180 ரூபா 150 ரூபா வரைக்கும் ரேட்டு போகுது. அவங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கறது இல்லை. நீங்க ஒரு 200 ரூபா மேல போனாலும் டேஸ்டா சாப்பிடலாம் நைட் டைம்ல. ஆனா இங்க 100 ரூபா கொடுத்தாலும் டேஸ்டாவும் எல்லா டைப்பும் பிரியாணி வருது. இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா பீஃபும் குடுக்கறாங்க, சிக்கனும் தராங்க, முயல் கறி வந்து குடுக்கறாங்க. சோ நீங்க அதை ட்ரை பண்ணீங்களா? இல்ல, முயல் கறி இன்னும் சாப்பிடல. இப்போதைக்கு சிக்கன் தான் சொல்லியிருக்கோம், அது வந்த உடனே டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவோம். ஹாய் சரவணா வியூஸ், நீங்க எங்க இந்த வீடியோ பண்ணிருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தரமணி தான் வந்திருக்கோம். தரமணியில பாத்தீங்கன்னா ஸோ கரெக்டா மொய்தீன் பாய் பிரியாணி கடை. ஸோ மொய்தீன் பாய் பிரியாணி கடையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, முயல் கறியில இருந்து சிக்கன் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, அப்புறம் எரா ஃப்ரை, ஸோ இதெல்லாம் வந்து 170 ரூபாய்க்கு காம்போ மாதிரிலாம் கொடுக்குறாங்களா. ஸோ ஐஸ்கிரீம்லாம் தராங்களா காய்ஸ்? ஸோ முயல் கறி வந்து இங்கே இருக்குது, நம்ம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தரமணி என் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து தரமணி ஜங்ஷனு, 4 ரோடு ஜங்ஷனு. ஸோ பஸ் ஸ்டாண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு வரும். ஸோ பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃப்ளைஓவர், தரமணி ஃப்ளைஓவர் தான் உங்களுக்கு லேண்ட்மார்க்கு, வேறு எங்கேயும் கிடையாது. தரமணி ஃப்ளைஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து கடை இருக்குது, மொய்தீன் பாய் பிரியாணி. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பரு, மேப்பு, ஸோ ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். கஸ்டமர் யாராக இருந்தாலும் அவங்களாண்டே ரிவ்யூ கேட்டு சொல்கிறாங்க, அவங்க வெளியே போகலாம். தரமணி வர சிக்னல் இருக்கும், ரோடு கிராஸ் பண்ற ஃபுட் பிரிட்ஜ் நமக்கு லேண்ட்மார்க்கே ஓவர் பிரிட்ஜ். ஓவர் பிரிட்ஜ் தான் சார், கீழ சிவா மண்டிகள் இருக்கும், மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம கடை. ஓகே, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க? நைட் 9 PM இருந்து ஏர்லி மார்னிங் 5 AM வரைக்கும் சார். 5 வரைக்கும் போகுது. ஸோ என்னென்ன டிஷ் எல்லாம் நம்ம கிட்ட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃப்ரை தான் சார். இப்போ மூவிங்ல போயிட்டு இருக்கு, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்மளும் கரெக்டாக அந்த டைம்ல வீடியோ பண்ண வந்துட்டோம். நம்ம சைடிஷ்ல பிரியாணியில பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி பண்றோம் சார். சைடிஷ்ல பார்த்தீங்கன்னா ரேபிட் ஃப்ரை, ப்ரான் சுக்கா, சிக்கன் சுக்கா, தவா பீஃப் ரெடி பண்றோம் சார். இதெல்லாம் வந்து ரேட் எப்படி இருக்குது? ரேட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 100 ரூபீஸ் சார். 2 பீசஸ் சிக்கன் வித் எக்கு, ஆனியன் பச்சடி, பிரிஞ்சால் சாப்ஸ், இது எல்லாமே 100 ரூபீஸ் தான் சார். பீஃபு சேம் ரேட்டு தான் சார். அப்படியே அன்லிமிட்டெடில் பார்த்தீங்கன்னா காம்போவில் கொடுக்குறோம் நாங்கள். காம்போ வேறு கொடுக்குறோம். ஆமாம், காம்போ வேறு கொடுக்குறோம் சார். காம்போவில் பார்த்தீங்கன்னா பீஃப்லேயே அன்லிமிட்டெட் இருக்குது, சிக்கன்லேயே அன்லிமிட்டெட் இருக்குது. பீஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பிரதர் புதுசாக இருக்குது, சிக்கன் பிரியாணி ப்ளஸ் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 65 தான் சார் கொடுப்பாங்க காம்போவில். நம்ம 65 ப்ளஸ் சிக்கன் சுக்காவும் கொடுக்குறோம், சிக்கன் சுக்கா அப்படின்னா ப்ரான் சுக்கா, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் சார். இதில் ரைஸ் எல்லாமே அன்லிமிட்டெட் தான், ஃபைனலில் ஐஸ்கிரீம் கொடுத்துருவோம். சிக்கனில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா இல்லைனா சிக்கன் 65 எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரானில் பார்த்தீங்கன்னா ப்ரான் சுக்கா இல்லைனா ப்ரான் 65 சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சேம் அதே தான் பீஃப்லையும், பீஃப் பிரியாணி கூட வரும் இந்த காம்போ வந்து. பீஃப் 65 இல்லைனா பீஃப் தவா பீஃப் சூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இது ரேட் எவ்வளோ? 170 சார். இது 170 இது எல்லாமே வித் ஐஸ்கிரீம், அன்லிமிட்டடோ? அன்லிமிட்டடு வித் ஐஸ்கிரீம். பிரதர் சொல்கிறீங்க அன்லிமிட்டடு 170 கொடுக்குறீங்க சார். நம்ம மாஸ்டர் யாரும் கிடையாது சார், நம்மளோட தொழில் தான். நம்ம 15 வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் எல்லாமே. தாத்தா கிட்ட இருந்து அப்பா கத்துக்கிட்டாங்க, அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் சார். மாஸ்டர்லாம் இல்லாதனால நம்ம இந்த ரேட் கொடுக்க முடியுது சார். நான் ஒண்ணு கேட்டே ஆகணும், வீடியோ பாக்குறவங்களும் கேட்பாங்க, நினைச்சுன்னு இருப்பாங்க. 170 ரூபாய்க்கு அன்லிமிட்டடு கொடுக்குறேன்றீங்க, கட்டுப்படியாது? நம்ம கஸ்டமர் தான் சார் நமக்கு முக்கியம். 10 ரூபா லாபம் கிடைச்சா கூட போதும் சார், ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கல. நம்மளே ப்ரிப்பரேஷன் பண்றதுனால இந்த ரேட்டுக்கு நம்மளால கொடுக்க முடியுது சார். அதாவது மாஸ்டர்லாம் வச்சு பண்ணீங்கன்னா தனியாக காஸ்ட் ஆகும், அதெல்லாம் செலவு. 1000 ரூபாய் 1500 ரூபாய் காஸ்ட் கொடுத்தாகணும் சார். அது என்ன பண்ணுவாங்க, மக்கள் மேலே தான் எடுத்துகிட்டு போவாங்க, சாப்பாடில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படின்போது ரேட்டு இன்க்ரீஸ் ஆக கொடுப்பாங்க. நமக்கு யாரும் கிடையாது, நம்ம ஃபேமிலி சப்போர்ட் தான். ஓகே, அம்மா சப்போர்ட்டு, ஃபேமிலி சப்போர்ட், அப்பா சப்போர்ட்டில் தான் நம்ம கடை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கூட இருக்கவங்கள நம்புறதை விட கூடவே இருக்கவங்கள நம்பலாம். எக்ஸாம்பிள் அம்மா அப்பா. புது பழமொழியாக இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஆவரேஜ் வயசு எல்லாமே வந்து ஓகே. டேஸ்ட் எப்படி இருக்கு? ஆசம் ஆசம் ஆசம். ரேட் அதுக்கேற்ற மாதிரி இருக்குதா? ஆமாம், நீங்கள் என்ன ப்ரைஸ் வந்து இங்கே வந்து பே பண்ணுறாங்களோ, குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இட் இஸ் காம்ப்ரமைஸ். பிரியாணி பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும், ரெகுலர் தான் இங்கே நான் வந்து சாப்பிட்றேன். ரெகுலராக சாப்பிட்றேன். ஆமாம், ஏன்னா
சாட்டர்டே சண்டே தான் வீக் ஆஃப் இருக்கும் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நைட்டில் தான் முடிச்சுட்டு இருக்கோம், நைட் ஷிஃப்ட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நைட் ஃபுல்லாக இங்கே பிரியாணி அவைலபிளாக இருக்கும் போது நாங்கள் இங்கே ரெகுலராக வந்திருக்கோம். வந்து எப்போ தோணுது பிரியாணி சாப்பிட்ணும்னா இங்கே தான் வந்து சாப்பிடணும். ஏன்னா மற்ற இடத்துல நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 180 ரூபா 150 ரூபா வரைக்கும் ரேட்டு போகுது. அவங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கொடுக்குறதில்ல. நீங்கள் ஒரு 200 ரூபா மேலே போனாலும் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் நைட் டைமில். ஆனால் இங்கே 100 ரூபா கொடுத்தாலும் டேஸ்ட்டாகவும் எல்லா டைப்பும் பிரியாணி வருது. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா பீஃபும் கொடுக்குறாங்க, சிக்கனும் தராங்க. குவான்டிட்டி வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா முயல் கறியெல்லாம் தராங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். அது இன்னும் ட்ரை பண்ணல ப்ரோ. அதெல்லாம் சரி, இவ்வளோ நல்லா சாப்பிட்றீங்க, அது ட்ரை பண்ண. நம்மளுக்கு எப்பவுமே பிரியாணி தான். பிரியாணி சாப்பிட்டா அது போதும், அது சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் பிரியாணி அது சாப்பிட்டா போதும். நம்மளுக்கு வேல் கறி அது இதுன்னு போக தோண மாட்டேங்குது. இதை மட்டும் தான் சாப்பிட தோணிக்குது. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தமிழ் ஃபரூக்கு ஒரு நம்பர் தர. ஹாய் ப்ரோ. ஹலோ ஹலோ, யாரு? என்ன பண்றீங்க? ஒரே மாதிரி எந்த பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு, ரொம்ப மைல்டா இருக்கு, மசாலா எல்லாம் இல்ல. ஓகேவா? அதான் நைட் டைம்ல சாப்பிடணும். ஆமா, நைட் டைம்ல சாப்பிடணும்னா கொஞ்சம் மசாலா எல்லாம் அதிகமா இருந்தா நல்லா இருக்காது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியா தான் இருக்கு. 100 ரூபீஸ் ஒர்த்து தான். சிக்கன் கிரேவி வாங்கி, சிக்கன் கிரேவி ஓகே தான். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கு சிக்கன் இதுல. ஓகே, மற்ற இதுல பிரியாணில இருக்கிறது நல்லா இருக்கு, இதுல கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். வாங்கிருக்கு. ஸோ சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா தவா கறி, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கொக்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரான் ஃப்ரை, எறா ஃப்ரை. எவ்வளோ பசங்க முக்கியமாக இங்கே ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா முயல் கறி. ஸோ இதுதான் இங்கே ஸ்பெஷலு. இது வந்து ரெகுலராக கிடைக்கும் இங்கே. ஸோ வந்தீங்கன்னா முயல் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இருக்கும், ஒரு எங்கேயுமே கிடைக்காது. இங்கே ஒரு டிஷ்ஷு கிடைக்கிறது புதுசாக இருக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் இல்லாமல் ஸ்பெஷலாக வந்து ஒரு காம்போ மாதிரி கொடுக்குறாங்க இவங்க. ஐஸ்கிரீம் அப்புறம் செவனப் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல நம்ம பீஃப் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, இப்போ நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா காரமாக இருக்குது, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கறி நல்லா வெந்துருக்கு. ஸோ பீஃபில் பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்துருக்கு. ஸோ நம்ம அடுத்தது வந்து சிக்கனை ட்ரை பண்ணி பார்க்கணும். அது எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், காரம் கொஞ்சம் போட்டிருந்தால் நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ ஏன்னா நான் காரம் சாப்பிடுவோம் நல்லா, அதனால் காரம் கேட்குது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு ஓகே, நல்லாயிருக்கு, அதையும் நல்லா வேக வச்சிருக்கோம். முயல் கறி ட்ரை பண்ணிடுவோம். மசாலாப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, கரம் மசாலாம் போட்டுக்கிறாங்க, டேஸ்ட் நல்லா தெரியுது. ஸோ காரமாக ஓகே, மீடியமாக வச்சுருக்காங்க. முயல் கறி மஸ்ட்டு தான், வந்து நான் ட்ரை பண்ணுவேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு செம்மையாக இருக்குது முயல் கறி. வந்து நான் ட்ரை பண்ணுவேன், கேளுங்கள் பிரியர்கிட்ட முயல் கறி எதுவும் கேளுங்க. நம்ம அடுத்தது வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரைட். ஸோ இதை ட்ரை பண்ணுறேன்.
இறா ஃப்ரையை ட்ரை பண்ணுறோம். அது அப்படியே தொக்கோடு விட்டுருக்காங்க கிரேவியோட, அந்த கிரேவியோட அப்படியே இருக்கு. காரம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் போட்டுக்கிறாங்க. இப்போ எல்லாத்துலேயும் காரம் வந்து மீடியமாக தான் போடுறாங்க. ஸோ நைட் டைமில் சாப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்றதுனால காரம் மீடியமாக தான் போடுறாங்க. நல்லாயிருக்கும். அதை ஏறா தொக்கோட பிரியாணி கலந்து அப்படியே சாப்பிடுவோம். வேறு லெவல், செம்ம டேஸ்ட். செவ்வாய்கறி நல்லா பண்ணுறேன், அதுவும் செம்மையாக வந்துருக்கு. நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே பிபியில் எனக்கு சேர்த்து சாப்பிட்றேன், கூட அந்த ரைத்தாக இருந்துச்சு. பிரியாணி கூட வச்சு சாப்பிடணும், வேற லெவலில் இருக்கு. நல்லா வெந்துருக்கு. ஸோ வாட்டு தாண்டி செய்யறாரு, அதனால்தான் கறியெல்லாம் வெந்துருக்கு. தான் நல்லா வெந்துக்கு மூணு நாலு வாட்டி பார்த்துட்டு தம் போடுறாங்க. ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் ட்ரை பண்ணுறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே கலந்து கூட சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். அந்த கறியும் கிரேவியும் பிரியாணியில் வச்சு அப்படியே சேர்த்து சாப்பிடுவோம். ஸோ கைஸ், நான் வந்து சாப்பிட்டேன் நான். ஸோ எனக்கு சாப்பிட்டதில் எது இதெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லவே முடியல எனக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ எனக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த மீல்கறி. ஸோ மீல்கறி வந்து செம்மையாக இருந்ததுங்க எனக்கு. இதுக்கு முன்னாடி மொய்தீன் பாய் பிரியாணி கடையில் வந்து யாராவது சாப்பிட்டுருந்தீங்கன்னா, ஸோ இப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடாதவங்க சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லவ் யூ ஹால். பை கைஸ்.